ஸ்கூல் கோயிங் வந்து ரொம்ப ஃப்ரீயாக பாடிட்டு போகிறாங்க. இல்லை நீங்கள் உங்களுக்கு எப்படி அந்த நான் எனக்குள்ளே வந்து ஒரு ஒரு உந்துதலை ஏற்படுத்திக்கிடுவேன் அந்த சுச்சுவேஷனில். ஒன்றும் இல்லைனாலும் சினிமாவுக்கு எப்படினாலும் ஃபிக்ஸடு சுச்சுவேஷன்ஸ் தானே வரும். எப்படி உங்களையும் இன்ஸ்பயர் பண்ணீங்க இந்த சாங்க்கு? இது வந்து ஒரு ராகத்தில் எடுத்துட்டு இதில் வந்து மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் யாருடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னா பீத்தோவன் அண்ட் சைக்கோஸ்கி. இப்போ கரெக்டாக பேக்ரவுண்டில் பார்த்தா இந்த ராகத்தை விட்டு அந்த ஹார்மனி எங்கேயுமே போகாது. இதுக்குள்ளே என்ன அவைலபிள் ஹார்மனி கிடைச்சதோ இந்த இந்த நோட்ஸுக்குள்ளே அந்த ஹார்மனி தான் அதை யூஸ் பண்ணியிருப்பேன். ஆனால் மாடுலேஷன் எங்கெங்கேயோ போகணும்னா ரொம்ப அன்பிலீவபிள் ஏரியாவில் வந்து ட்ராவல் பண்ணிட்டு வரும். அது என்னென்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் வந்து விழுந்த மியூசிக்ஸ் இதெல்லாம் வந்து இதில் எனக்கு அந்த ஒரு நாள் அந்த சாங்கை ரெக்கார்ட் பண்ணியாச்சுன்னா அதோட அவ்வளோதான். அடுத்தது போகும்பொழுது அடுத்து என்ன அப்படிங்கிற ஒரு ஸ்பிரிட் தான் இருக்குமே தவிர வேறு இது எந்த எண்ணமுமே இருக்காது. அதனால் எனக்குள்ளேயே ஒரு ஃபயரை உண்டு பண்ணிட்டு இருந்துன்னா எப்படி அது பீத்தோவன் ஃப்ரேசஸ் இப்போ கேட்குறப்ப எனக்கு தெரியுது. இப்போ கேட்குற அந்த அந்த மூமெண்ட்டில் வர நேரத்தில் வரல. இப்போ மியூசிக்கெலாம் கேட்கல. தாரம் அந்த இமிடேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும் இல்லையா? அந்த அந்த ஐடியாஸ் வந்து இதில் யூஸ் பண்ணிடுறேன். அமேசிங். ஆமாம், இது ரொம்ப ஒண்டர்ஃபுல் காம்போசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. But in my point of view, this is not a composition. This is an exercise. See, the swara. Gari sari sai padani dani 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 da sa niri sani da pa pada sa niri sani da pa ni pada pa ma gari sa sari gari ri ga ma ga ma pa ma ma pada pa pada ni da.